அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழர்களுடைய தமிழ் இலக்கிய வரலாறு பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழர்களுடைய தமிழ் இலக்கிய வரலாறுலேருந்து முக்கிய வினாக்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இது வந்து 5வது பகுதி, முதல் வினா. கீழ்கணக்கு நூல்களில் எந்தப்பா செல்வாக்கு பெற்றுள்ளது அப்படின்னா வெண்பா. கீழ்கணக்கு நூல்களிலே பார்த்திங்கன்னா எல்லா இலக்கியங்களும் வெண்பாவால் ஏற்றப்பட்டிருக்கும். ரெண்டாவது வினா, இரண்ட காலம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா சங்கம் அறிவிய காலம், நீதிநூல் காலம். மூன்றாவது வினா, ஐங்குறு நூற்றில் இளவேனில் பத்தை ஒப்பிட்டு நோக்குதற்குரிய நூல் எது அப்படின்னா காரணார்ப்பது. ஐங்குறு நூற்றில், அதாவது எட்டு தொகை நூலில், ஐங்குறு நூற்றில் இளவேனில் பத்தை ஒப்பிட்டு நோக்குதற்கு உரிய 15 கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னா காரணார்ப்பது. நான்காவது வினா, கார்த்திகை விழா பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா காரணார்ப்பது. இதுவுமே 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஐந்தாவது வினா, பெண்மதி மாலை என்ற நீதி நூலை எழுதியவர் யார்னா வேதநாயகம் பிள்ளை. பெண்மதி மாலை என்ற நீதி நூலின் ஆசிரியர் வேதநாயகம் பிள்ளை. ஆறாவது வினா, அறிவியல் சூடி என்ற நூலின் ஆசிரியர் சா மெய்யப்பன். அறிவியல் சூடி என்ற நூலாசிரியர் சா மெய்யப்பன். ஆய்வு சூடி என்ற நூலின் ஆசிரியர் தமிழண்ணன். ஆய்வு சூடி என்ற நூலின் ஆசிரியர் தமிழண்ணன். எட்டாவது வினா, திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் காரில் கீரால். திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர் காரில் கீரால். ஒன்பதாவது வினா, திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். பத்தாவது வினா, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் மூன்று பேர், ஜியுபோ, வாவேசு ஐயர், ராஜாஜி. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் ஜியுபோ, வாவேசு ஐயர், ராஜாஜி. பதினொன்றாவது வினா, திருக்குறளின் பெருமையை இந்திய சிந்தனை வளர்ச்சி என்ற நூலில் கூறியவர் யார்னா ஆல்பர்ட் ஸ்வைச்சர். திருக்குறளின் பெருமையை இந்திய சிந்தனை வளர்ச்சி என்ற நூலில் குறிப்பிட்டவர் ஆல்பர்ட் ஸ்வைச்சர். பனிரெண்டாவது வினா, தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆண்ட சிற்றரசன் யார்னா முதலாம் பரமேஸ்வரன். பதிமூன்றாவது வினா, பெரும் முத்தரையர் பற்றிய குறிப்பு காணப்படக்கூடிய நூல் நாலடியார். பெரும் முத்தரையர் பற்றிய குறிப்பு காணப்படக்கூடிய நூல் நாலடியார். பதினான்காவது வினா, பல்லவர் காலத்தில் சிறந்து விளங்கியவர்கள் யார்னா முத்தரையர்கள். பல்லவர்கள் காலத்தில் சிறந்து விளங்கியவர்கள் முத்தரையர்கள். பதினைந்தாவது வினா, நான்மணிக்கடிகை அம்மை என்ற வனப்பு வகைகளில் பாடக்கூடியது என்றவர் நச்சர். நான்மணிக்கடிகை என்ற 15 கீழ்கணக்கு நூல் என் வகை வனப்பில் அம்மை என்ற வனப்பில் பாடக்கூடியது என்று சொன்னவர் நச்சர். நச்சினார் கிணியரை தான் அப்படி குறிப்பிடுறாங்க. பதினாறாவது வினா, பழமொழி நானூரை பதிப்பித்தவர் யார்னா திருமணம் செல்வகேசவ முதலியார். பழமொழி நானூரை பதிப்பித்தவர் திருமணம் செல்வகேசவ முதலியார். பதினேழாவது வினா, குழந்தைக்கு ஊட்டும் சோற்றை பலி என்ற பெயரால் குறிப்பிடும் நூல் சிறுபஞ்சம் மூலம். குழந்தைக்கு ஊட்டக்கூடிய சோற்றை பலி என்ற பெயரால் குறிப்பிடும் நூல் சிறுபஞ்சம் மூலம். பதினெட்டாவது வினா, நிலையாமை பற்றி காஞ்சி திணையின் ஒரு துறை பெயர் முதுமொழி காஞ்சி. நிலையாமை பற்றிய காஞ்சி திணையினுடைய ஒரு துறை முதுமொழி காஞ்சி. இந்த முதுமொழி காஞ்சி 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பத்தொன்பதாவது வினா, முற்பிறவியில் மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, புத்தகம் முதலியவற்றை கொடுத்து உதவியவர்கள் இப்பிறவியில் புலவர்களால் எழுதுமாறு பெரும் பேறு பெற்றவர்களாக இருப்பர் என்று கூறக்கூடிய நூல் இயலாதி. முற்பிறவியில் மாணவர்களுக்கு எழுதக்கூடிய எழுத்தாணி, புத்தகம், உடை, உணவு முதலியவற்றை கொடுத்து உதவியவர்கள் இந்த பிறவியில் புலவர்கள் எழுதுமாறு சிறப்பு பெற்ற வல்லர்களாகவோ இல்லை அரசர்களாகவோ இருப்பார்கள் என குறிப்பிடக்கூடிய நூல் இயலாது. இருபதாவது வினா, ஒன்பது என்ற எண்ணை தொண்டு என்ற சொல்லால் குறிப்பிடக்கூடிய நூல் இயலாது. ஒன்பது என்ற எண்ணை தொண்டு என்ற சொல்லால் குறிப்பிடக்கூடிய நூல் இயலாது. இருபத்தி ஒன்றாவது வினா, தோற்கன்றை காட்டி கறந்த பசுவின் பாலை நன்னெறியில் வாழ்வோர் உண்ணமாட்டார் என்று குறிப்பிடக்கூடிய நூல் சிறுபஞ்சம் மூலம். அதாவது கன்று இறந்த பிறகு அந்த கன்றை போல தோளால் செய்யப்பட்ட கன்றை காட்டி பசுவிடமிருந்து பாலை கறந்து அந்த பாலை நன்னெறியில் வாழக்கூடியவங்க உண்ணமாட்டார்கள் என்று நீதியை உணர்த்தக்கூடிய நூல் சிறுபஞ்சம் மூலம். இருபத்தி ரெண்டாவது வினா, சமண சமய அறக்கருத்துக்களை போதிக்கும் நீதி நூல் எதுனா அருங்கலச் செப்பு. சமண சமயத்தவர்களுடைய அறநெறிகளை போதிக்கக்கூடிய நீதி நூல் அருங்கலச் செப்பு. இருபத்தி மூன்றாவது வினா, மிக சுருங்கிய சொற்களால் உலகத்துக்கு பொதுவான நீதிகளை இவ்வளவு அழகாக சொன்ன நூல் வேறு இல்லை என்று மு அருணாச்சலம் எந்த நூலை குறிப்பிடுகிறார் அப்படின்னா ஆத்திச்சூடி என்ற நூலை தான் குறிப்பிடுறார். மிக சுருங்கிய சொற்களால் உலகத்துக்கு பொதுவான நீதிகளை இவ்வளவு அழகாக சொன்ன நூல் வேறு இல்லை என்று மு அருணாச்சலம் எந்நூலை குறிப்பிடுகிறார் ஆத்திச்சூடி. இருபத்தி நான்காவது வினா, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்பது சிலம்பின் உயிரோட்டம் என்றவர் தமிழண்ணன். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்பது சிலம்பின் உயிரோட்டம் என்றவர் தமிழண்ணன். இருபத்தி ஐந்தாவது வினா, தமிழர்களின் இசை இலக்கணம் உணர்த்தும் நூல் என்று பாராட்டப்படக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். தமிழர்களுடைய இசை இலக்கணம் உணர்த்தும் நூல் என்று பாராட்டப்படக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் தான் பார்த்திங்கன்னா
நிறைய இசை சார்ந்த குறிப்புகள் நமக்கு இடம்பெற்றிருக்கும். 26வது வினா, நாட்டுப்புற பாடல்களில் இலக்கிய வடிவங்களின் பெயர் வரிப்பாடல். நாட்டுப்புற பாடல்களின் இலக்கிய வடிவத்தினுடைய பெயர் வரிப்பாடல். 27வது வினா, கடலாடு கதையில் காட்டப்படும் ஆடல் வகைகள் மொத்தம் 11. கடலாடு கதையில் காட்டப்படும் ஆடல் வகைகள் 11. 28வது வினா, கடலாடு கதையில் சுட்டப்படும் வரிக்குத்தினுடைய வகைகள் 8. கடலாடு கதையில் சுட்டப்படக்கூடிய வரிக்குத்தினுடைய வகைகள் 8. முன் உணர்த்துதல் என்பது என்னன்னா நாடக உத்தி. முப்பதாவது வினா, ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் கலித்தொகை. இந்த கலித்தொகையில் முல்லைக்கலியில் பார்த்திங்கன்னா ஏறுதழுவுதல் பற்றிய செய்திகள் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்போ ஏறுதழுவுதல் பற்றி குறிப்பிடக்கூடிய சங்க இலக்கியம் கலித்தொகை. அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தமிழர்களுடைய தமிழ் இலக்கிய வரலாறுலேருந்து முக்கியமான 30 வினாக்கள் பற்றி பார்த்தோம். தொடர்ந்து நம்ம தமிழர்கள் இலக்கிய வரலாறு வினாக்கள் பார்த்துட்டு வரோம். இது போட்டித் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் பயனுடையதாக இருக்கும். தொடர்ந்து லேர்ன் தமிழ் ஸ்டடிஸ் வீடியோஸை பாருங்கள், பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.